பொறுமையாய் நேசித்து வழிநடத்தி வருகிற பரிசுத்தமும் அன்பும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவர் தந்த இந்த மன மகிழ்ச்சியின் ஆராதனை நாளுக்காக நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். கடந்த வாரம் எல்லாம் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்துக் கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளின் பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருப்பீராக. நாம மாத்திரம் மகிமைப்படணும். அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆண்டவர் உதவி செய்தபடினால ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை பாடி ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போற்றுவோமே, போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி Thank you.
I'll be
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பிள்ளைகளே, உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கும்படி தேவ சமுத்திரை ஜெபிப்போம். இந்த பாடுகள் மத்தியில போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தரும்படியாக ஜெபிப்போம். சோர்ந்து போகாமல் இருங்கள் பிரியமானவர்கள். சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை தேவன் பலப்படுத்துவாராக. பாடலை பாடி ஆண்டவரே என் பலத்தினால் இடைகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆவி ஆத்துமா சரீரத்தில் தேவன் பலன் தரும்படியாக சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆவியிலே பலனடையுங்கள். ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
வல்லமை தாங்கிடும்
கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தருடைய வல்லமை உங்களை தாங்குகிறது. மறுபடியும் சொல்லுவோம், பரலோகில் உம்மை அல்லால் யார் எனக்கு கதரும் என் ஏசு நல்லவரே. சுகவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, சோர்வுகள் மாறட்டும், சோர்வின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே எமது ஸ்தோத்திரம், கர்த்தாவே எமது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எசேக்கியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் 11 வசனத்தின் கடைசி பாகத்தை இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியல் 37 அதிகாரம் 11 வசனத்தின் கடைசி பாகம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாசிக்க கேட்போம். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இதோ
அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் வாசித்த இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் இடுகிற கூக்குரலின் பிரதிபலிப்பு தான் நாம் வாசித்த இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள் நேபுகாத்நேச்சார் என்கின்ற பாபிலோனிய மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போனார் மீந்திருக்கிற ஜனங்கள் நேபுகாத்நேச்சாரால் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் இன்னும் ஒரு சில ஜனங்கள் உயிரோடு கூட இருந்தார்கள் ஒரு கூட்டம் சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக போனது இன்னொரு சில கூட்டம் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு அங்கே குற்றுவீராய் கிடந்து அழிந்து போனது இன்னொரு சில கூட்டம் இந்த ரெண்டு சம்பவங்களையும் பார்த்து அங்கலாய்த்து பயந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் இடுகிறது அந்த மீந்திருக்கிற கூட்டம் தான் ஆண்டவராகிய தேவனை பார்த்து முறையிடுகிறார்கள் வாசியுங்கள் என்ன முறையிடுகிறார்கள் மறுபடியும் அந்த வசனம் இதோ அவர்கள் சொல்கிறார்கள் இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று சொல்கிறார்கள் எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று எங்கள் எலும்புகள் மாத்திரம் உலர்ந்து போகவில்லை எங்கள் நம்பிக்கை நாங்கள் நன்றாக இருப்போம் செழித்திருப்போம் பிழைத்திருப்போம் என்கிற நம்பிக்கையும் கூட எங்களுக்கு இல்லாமல் அற்று போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் நாங்கள் மிச்சம் இருக்கிற நாங்களும் ஜீவனோடு இருக்கிற நாங்களும் அற்புண்டு போய்விடுவோமோ அற்புண்டு போகிறோமே என்று ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலும் நம்முடைய அங்கலாய்ப்பு ஒருவேளை இதுவாக கூட இருக்கலாம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அநேகர் மரித்து போனார்கள் அநேகர் குற்றுயிராக விடப்பட்டிருக்கிறார்கள் அநேகர் மற்ற ஜனங்கள் மீந்திருக்கிறார்கள் அந்த மீந்திருக்கிற ஜனங்கள் தான் ஆண்டவரை பார்த்திப்படி முறையிடுகிறார்கள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர்கள் மன்றாடுகிறார்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்கள் ஆண்டவரே எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அறுப்புண்டு போயிற்று எங்கள் நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்று நாங்கள் என்ன செய்வது எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்களுக்கு மனம் இறங்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு வழிகாட்டும் என்று ஆண்டவரை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கலாய்த்து ஜெபிக்கிறார்கள் அந்த நாட்களில எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பினார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்திலிருந்து தரிசனம் காண்கிறவராக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்
அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய குமுறல்கள் அவருடைய விண்ணப்பங்கள் அவர்கள் பாரங்கள் அவர்கள் ஜபங்களுக்கு மறுமொழியாக தேவனின் வாயாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அந்த வேளையிலே பயன்படுத்துகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்து வேதம் சொல்கின்றது 37 அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி முறையிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே அவரை நிறுத்தினார். இவர்கள் அங்கலாய்த்து ஜெபித்த பொழுது, இவர்கள் தேவனை நோக்கி மன்றாடின பொழுது, ஆண்டவர் உடனே தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை பயன்படுத்துகிறார். சாரி, தன்னுடைய ஊழியக்காரனாகிய எசேக்கியேலை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எசேக்கியேலை தேவன் அழைக்கிறார். எசேக்கியேலை அழைத்து தம்முடைய கரத்தை அவர் மேல் வைத்து அவரை ஆவிக்குள்ளாக மாற்றி அவர் எலும்புகள் நிறைந்த அந்த அழுகையும் பற்கடிப்பும் பள்ளத்தாக்குகள் நிறைந்த அந்த இடத்திற்கு கொண்டு போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக, விசுவாச மக்களுடைய அங்கலாய்ப்பை பார்த்து அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தையும் அவர்களுக்கு ஒரு புதிய பலத்தையும் புதிய ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை இன்றைக்கு தம்முடைய வல்லமையினால் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அது நீங்களாகவும் கூட இருக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. இது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி, ஒரு மிகப்பெரிய அதிகாரம். இன்றைக்கு நீங்களும் கூட அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறோமே, எங்கள் நம்பிக்கை அற்று போய் கொண்டிருக்கிறது, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்றே, ஆண்டவரே நாங்கள் அறுப்புண்டு போய் கொண்டிருக்கிறோமே, என்ன செய்வது என்று நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா? இதோ ஆண்டவர் உங்களை எசேக்கியேலின் ஆவிய உங்களுக்குள்ளாக ஆண்டவர் அனுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, எசேக்கியேலின் ஆவியை தேவன் உங்களுக்குள்ளாக அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த வேளையில கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல் அமர்ந்தது போல கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மேல் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லி இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி பலத்த கரம், அப்படி ஓங்கிய புயம், அப்படி சுகமளிக்கிற வல்லமை, அப்படி பரிசுத்த பலன் இந்த காலை வேளையில எசேக்கியேலின் மேல் இறங்கின அந்த கரம் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதோடு கூட மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல் இறங்கினது மாத்திரம் அல்ல, அவரை ஆவிக்குள்ளாக தேவ ஆவியானவர் மாற்றினார். அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரம்பினார். அவர் மறுரூபமாக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் தரிசனங்களை காண வேண்டும், தேவனுடைய திட்டங்களை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக மாற்றினார். அவருடைய மாம்சீக சிந்தைகளை ஆண்டவர் மாற்றினார். அவருடைய மாம்சீக
கவலைகளை ஆண்டவர் மாற்றினார். இஸ்ரவேல் பொதுமக்கள் கதறுகிறது போல எசேக்கியேலும் கதறாமல் அவர் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருந்து அவர் உலக கவலைகளை மறந்து உலக பாரங்களை மறந்து அவர் ஆவிக்குள்ளாக மாறினார். தோடு கூட மாத்திரமல்ல, அவரை வெளியே கொண்டு போய் அவருக்கு அவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பரிகாரம் உண்டு பண்ணும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கும்படி, ஒரு புத்துயிர் கொடுக்கும்படி எசேக்கியேலை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. தேசத்திலே அழிவின் செய்தியையும் அங்கலாய்ப்பின் செய்தியையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய கரம் உண்மையில் வந்து கொண்டிருக்கிறது. என் மகனே, மகனே, இதோ நான் உன்னை ஆவிக்குள்ளாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். நீ விசுவாசிக்கிறபடினால நீ பிசாசுகளை துரத்துவாய், வியாதியஸ்தர்களை குணமாக்குவாய், சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களை மிதிப்பாய், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று எசேக்கியேலின் தேவன் உங்களை பார்த்து இப்பொழுது பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். எசேக்கியேலின் தேவன் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கா கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு வல்லவரே, கஷ்டங்களில் என் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் என் துணை அவரே, சிறவேல் ஜனங்களுடைய அங்கலாய்ப்புக்கு ஆண்டவர் எசேக்கியேலை பயன்படுத்தி எசேக்கியேலை பார்த்து அவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36 அதிகாரம் 13 வசனத்தையும் 14 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜபத்திற்கு மறுமொழியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:13, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் உன்னை பார்த்து, ஜனங்கள் உன்னை பார்த்து, நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும், நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும், நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும், நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடியினால், சொல்லுகிறபடியினால் நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை. 14 வசனம் சொல்கிறது, நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று, இனிமேல் நீ உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலே உன் ஜனங்களை பார்த்து சொல். இஸ்ரவேலை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பட்சிக்கிற தேசம், இஸ்ரவேல் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. இனி அப்படி நடப்பது கிடையாது. ஏன் என்று சொன்னால், நீ இனி மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வீடு, உங்களுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேலை போல உங்களை மறுரூபமாக்கி, அவர் மேல் தம்முடைய கைகளை வைத்தது போல உங்கள் மேலும் தம்முடைய கரத்தை வைத்து, எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக மாற்றினது போல ஆண்டவர் உங்களையும் ஆவிக்குள்ளாக மாற்றி உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் இனி பட்சிக்க
படுவதில்லை நீங்கள் இனி ஜனங்களை சாக கொடுப்பதில்லை நீங்கள் அறுப்புண்டு போவதில்லை உங்கள் எலும்புகள் உலர்ந்து போவதில்லை உங்கள் விசுவாசம் விருத்தி அடையும்படியாக தோ நான் உங்களுக்குள்ளாக என் தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேலின் ஆவியை உங்களுக்குள்ளாக ஊற்றி இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் எசேக்கியேலை ஆண்டவர் என்ன செய்தார் அந்த நம்பிக்கை அற்று போன ஜனங்கள் இருக்கிற பள்ளத்தாக்கு நேராக ஆண்டவர் கொண்டு போனார் அந்த பள்ளத்தாக்கில ஜனங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக மரித்து போனவர்களாக வெறுமனே எலும்புகள் மாத்திரம் சிதறுண்டு கடந்த ஒரு பள்ளத்தாக்கில இஸ்ரவேல் ஜனங்களின் நம்பிக்கை இருந்தது தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் நம்பிக்கையும் கூட இன்றைக்கு அற்று போய் பள்ளத்தாக்கில இருக்கிற பிரேதத்தை போல மாம்சம் எல்லாம் அழிந்து நம்பிக்கை எல்லாம் அழிந்து எலும்புகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போன ஒரு நிலைமையில அவர்கள் கிடந்தது போல உங்கள் நம்பிக்கையும் அப்படிப்பட்ட நிலைமையில காணப்படுகிறதா ஆண்டவர் இப்பேற்பட்ட ஜனங்கள் நடுவிலே தான் எசேக்கியேலை கொண்டு போனார் அவர் அங்கே போன பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை பள்ளத்தாக்கிலே இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை மடிந்து போயிருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை மரித்து போயிருந்தது அவர்களை உயிர்ப்பிக்க ஒருவராலும் கூடாதபடி அவர்கள் எலும்புகள் காய்ந்து அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார் எசேக்கியேலே இதோ பார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிதாபமான நிலைமை இதுதான் இவர்கள் எலும்புகள் உலர்ந்து போனவர்களாக இவர்கள் நம்பிக்கை அற்று போனவர்களாக இவர்கள் பல நாட்களுக்கு முன்னாலே மரித்து போன பிரேதங்களாக எலும்புகள் சிதறடிக்கப்பட்டவர்களாக பள்ளத்தாக்கில் கிடக்கிறார்கள் இவர்கள் நிலைமை என்ன எசேக்கியேலே என்று ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார் இவர்கள் நம்பிக்கை துளிர்க்குமா இவர்கள் வாழ்க்கை மறுபடி உயிர்ப்பிக்கப்படுமா இவர்கள் புத்துயிர் பெறுவார்களா என்று ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார் எசேக்கியேலுக்கே அதுல ஒரு பெரிய அவநம்பிக்கை வந்துவிட்டது ஆண்டவரே இந்த அவமாய் போன நம்பிக்கை உலர்ந்து போன நம்பிக்கை பிரேதங்களாய் மண்ணுக்கு மண்ணாய் மடிந்து போன இந்த நம்பிக்கை இவர்களுக்கு மறுபடியும் வருமோ வராதோ என்று எனக்கு தெரியாது தேவரீர் நீர் ஒருவர் மாத்திரமே அறிவீர் அதை உமக்கு ஒருவர் மாத்திரமே அதை தெரியும் என்று எசேக்கியேல் சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளே இருக்கிற நிலைமையை பார்க்கிற பொழுது அப்படி நம்பிக்கை அற்றவர்களாக என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நாம் தெரியாதபடி எல்லாம் ஆண்டவருக்கே தெரியும் தேவனுடைய கரத்திலே தான் எல்லாமே உண்டு என்று தேவனை நோக்கி நம்முடைய நம்பிக்கையை வைக்கிற ஒரு நேரமாக இது காணப்படுகிறது ஆண்டவர் சொன்னார் எசேக்கியேலை பார்த்து எசேக்கியேலே நீயும் உன்னுடைய நம்பிக்கை இழந்து விடாதே நீயும் இஸ்ரவேல் ஜனங்களை போல அவநம்பிக்கையாக இருந்து விடாதே நீ ஒன்று செய் அவமாய் போன நம்பிக்கைக்குள்ள இந்த பள்ளத்தாக்கில் நடுவிலே நம்பிக்கையற்ற பிரேதங்களாய் கிடக்கிற இந்த ஜனங்களுக்குள்ளாக விசுவாச வார்த்தையாகிய தீர்க்க தரிசனத்தை சொல் அவமாய் நம்பிக்கையற்று போனவர்களே சிதறுண்டு போனவர்களே காய்ந்து போன எலும்புகளை உடையவர்களே நரம்புகள் இல்லாதவர்களே ரத்தம் இல்லாதவர்களே நீங்கள் உயிரடைவீர்களாக நீங்கள் உயிரடைவீர்களாக என்று தீர்க்க தரிசனம் சொல் எசேக்கியேலே என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் உடனே எசேக்கியேல் விசுவாசம் உள்ளவனாய் இந்த பள்ளத்தாக்குகள் முழுவதுமாக நிரம்பியிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய நம்பிக்கை அழிந்து போன நம்பிக்கைக்கு நேராக எசேக்கியேல் தீர்க்க தரிசி சொன்னார் உலர்ந்து போன எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் உலர்ந்து போன எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்
இதோ உங்களுக்குள்ளாக வசனத்தை வாசிங்கள் 5 வசனம் 37 5 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலர்ந்து போன எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் இதோ நான் உங்களுக்குள் என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் எசேக்கியேல் சொல்றார் ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார் இவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார் இந்த உலர்ந்து போன எலும்புகளை உயிரடை செய்யும்படி ஆகவே மரித்து போன எலும்புகள் காய்ந்து போன எலும்புகள் சதையற்ற பிரேதம் மண்ணாய் மக்கி போன அந்த பிரேதங்களை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார் என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் கூட உங்களுக்குள்ளாக ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார் சகரியாவிலே வேதம் சொல்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொன்னார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த எலும்புகளுக்குள்ளாக தேவனுடைய ஆவியை கட்டளையிட்டார் நடந்த சம்பவம் என்ன தேவன் சொன்ன வார்த்தை அதை கேட்டு தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு காதுகள் கேட்டது உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் கர்த்தருடைய மகிமை அந்த எலும்புகளுக்குள்ளாக இறங்கினது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கும் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக கவலையினாலும் பாரத்தினாலும் சூழ்ந்தவர்களாக அநேக இழப்புகள் அநேக துக்க சம்பவங்கள் நடந்து அதை பார்த்து அதை கேட்டு சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் மிச்சம் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்குள்ளாக என்னுடைய ஜீவனை பிரவேசிக்க பண்ணுவேன் உங்களுக்குள்ளாக என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நீங்கள் பலனடைவீர்கள் நடந்த சம்பவம் என்ன 6 வசனத்தை வாசிங்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து பாருங்கள் ஆண்டவர் அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளாக ஆண்டவர் ஜீவனை பிரவேசிக்க பண்ணி நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து பாருங்க நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் உரைக்கிறார் என்று சொல் என்றார் 7 வசனம் எனக்கு கட்டளையிட்டபடியே எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது ஹல்லேலூயா தேவன் சொன்ன வார்த்தை எலியா சாரி எசேக்கியேல் சொன்ன உடனே வேதம் சொல்கின்றது உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி உயிரடைங்கள் என்று சொன்ன உடனே சொல்லப்பட்டிருப்பாருங்கள் எலும்புகள் உயிரடைந்தது உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற ஆரம்பித்தது அதோடு விட மாத்திரமல்ல அவைகள் மேல் நரம்புகள் உண்டானது அவைகள் மேல் மாம்சம் உண்டானது அவைகளை ஆண்டவர் தோலினாலே மூடினார் அவைகளை ஆவியை தேவன் கட்டளையிட்டார் வேதம் சொல்கின்றது தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது ஒரு பெரிய அசைவு உண்டானது அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஒரு இறைச்சல் உண்டாயிற்று ஒவ்வொரு எலும்பும் சிதறி போயிருந்த ஒவ்வொரு எலும்பும் தன் தன் மாம்சத்தோடும் தன் தன் எலும்போடும் தன் தன் நரம்போடும் அவைகள் ஒட்டி கொண்டது ஹல்லேலூயா 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 தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள்
विश्वास जपते उसे करते पटी पिटिंग आविक கர்த்தருடைய வல்லமையினால் நீங்கள் நிரம்ப ஆரம்பியுங்கள். ஆமென். ஹalleluya. தேவன் உங்களுக்குள் தம்முடைய விசுவாசம் என்கிற ஜீவனை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் மேல் உங்களுடைய உலர்ந்து போன எலும்புகள் பசுமையாக மாறப் போகிறது. ஆமென். உங்கள் உலர்ந்து போன அவிசுவாசங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பலனடைய போகிறது. ஹalleluya. உங்கள் காய்ந்து போன எலும்புகள் பலனடைய போகிறது. ஹalleluya. ஜீவநாதியே பரிசுத்த ஆவியே இன்ப ஜீவநாதியே பரிசுத்த ஆவியே அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுமே அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுமே இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே இன்னும் இன்னும் உம்மிலே ஆழ்ந்து நிலைத்திடவே சொன்னபோல் வந்திடும் பரிசுத்த ஆவியே சொன்னபோல் வந்திடும் பரிசுத்த ஆவியே காய்ந்து போன எலும்புகள் உயிரடைய ஆய்ந்து ஜீவன் அளித்திடுமே காய்ந்து போன எலும்புகள் உயிரடைய ஆய்ந்து ஜீவன் அளித்திடுமே போய்ந்து போன அனுபவம் மலர்ந்திடவே அருள் செய்யுமே ஓய்ந்து போன அனுபவம் மலர்ந்திடவே ஆய்ந்து எமக்கு அருள் செய்யுமே ஆமே இன்ப ஜீவநாதியே பரிசுத்த ஆவியே இன்ப ஜீவநாதியே பரிசுத்த ஆவியே அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுமே அன்பினாலே உள்ளங்களை நிறைத்திடுமே ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேலுக்கு சொன்னபடியே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைந்தது நரம்புகள் உண்டானது மாம்சம் உருவானது அவைகள் உயிரடைந்தது ஒரு இறைச்சல் உண்டானது எலும்போடு எலும்புகள் சேர்ந்து கொண்டது எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் தோலினால் பாருங்க மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒன்பதாம் வசனம் அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசன முறைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்கிறார் இவர்கள் மேல் ஊது என்று சொல்கிறார் என்றார் பாருங்கள் ஆண்டவர் காற்றுக்கு கட்டளையிட்டார் ஆண்டவர் காற்றுக்கு கட்டளையிட்டு ஜீவனுக்கு கட்டளையிட்டு கொலையுண்டு போன இந்த பிரேதங்கள் மேல் இந்த எலும்புகள் மேல் ஜீவ காற்று ஜீவ சுவாசம் உண்டாகட்டும் என்று கட்டளையிட்டார் உடனே காற்று நான்கு திசையிலிருந்து வந்து நான்கு திசையிலிருந்தும் ஜீவ சுவாசம் வந்து ஜீவ காற்று வந்து அந்த எலும்புகளுக்குள் புகுந்தது காய்ந்து போன எலும்புகளுக்குள்ளாக தேவனுடைய ஜீவ காற்று புகுந்த உடனே வேதம் சொல்கின்றது பத்தாம் வசனம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி தீர்க்க தரிசனம் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி பெரிய சேனையாய் நின்றார்கள் இதுதான் உங்களுக்கும் இந்த வாரம் நடக்கிறது உங்கள் எலும்புகள்
உயிரடையும், பலனடையும், நரம்புகள் பலனடையும், உங்கள் உள்ள அவயவங்கள் பலனடையும், உங்கள் இருதயம் பலனடையும், உங்களுடைய நுரையீரல் பலனடையும், சுவாச பாதை பலனடையும், உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருடைய பரிசுத்தாக்கினை பற்றி எரியும், உள்ள அவயவங்கள் இயேசுவி நாமத்தினாலே உயிர் அடையும், வெளி அவயவங்கள் இயேசுவி நாமத்தினாலே பலனடையும், காற்று திசை நான்கிலிருந்தும் கர்த்தருடைய ஜீவ காற்று உங்கள் நாசியிலே வரும், நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், புது உயிர் அடைவீர்கள், புது பலன் அடைவீர்கள். தேவன் உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலர்ந்து போன எலும்புக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவன் நம்பிக்கைக்கு, இந்த ஆபத்துகளையும் சிறையுண்டு போன தன்னுடைய ஜனங்களுடைய அங்கலாய்ப்பையும் பார்த்து நம்பிக்கை அற்று போன ஜனங்களுக்கு ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை பெரிய சேனையா எழுப்பி நிற்க செய்தார் அல்லவா. அதே போல ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்கிறார், நீங்கள் உயிர் அடைந்து பலன் அடைந்து மகா பெரிய சேனையா எழுந்து நிற்பீர்கள். நீங்கள் உயிர் அடைவீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர் அடையும், நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் பலன் அடைவார்கள். யாரெல்லாம் விசாரிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் பலன் அடைவார்கள். உங்களுக்குள்ளாக இருந்து சுகமளிக்கிற வல்லமை இறங்கி செல்வதாக. பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி இருக்கிறார். எசேக்கியேலின் ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி இருக்கிறார். உங்கள் மேல் தேவ ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லாதீர்கள், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லாதீர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லாதீர்கள், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் அறுப்புண்டு போவதில்லை, உங்கள் நம்பிக்கை அற்று போவதில்லை, உங்கள் எலும்புகள் உலர்ந்து போவதில்லை. ஏனென்றால் எசேக்கியேலின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து காற்று திசை நான்கில் இருந்தும் தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி உங்களை உயிரடைய செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிடம் ஆண்டவர் உங்களை பலனடைய செய்யும்படியாக, ஜீவனடைய செய்யும்படியாக, புத்துயிர் அளிக்கும்படியாக ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். சொல்லுவோம், ஆமென். உம் சிந்தை உண்டாகட்டும், அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவங்களோடு சேர்ந்து சொல்லுங்க, தேவ ஆவியானவர் உண்மையில் அசைவாடி கொண்டிருக்கிறார் இந்த காலை வேளையில. ஆவியான தேவா அசைவாடும், ஆவியான தேவா நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு ஆவி ஆத்மா சரீரத்துல சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்மேல் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளங்கள் எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக வேண்டும். ஆகவே ஐயா அசைவாடும் அசைவாடும் செய்வாடும் அசைவாடும் ஆவியான தேவா.
विश्वास मेरे विश्वास विश्वास स्नेहमें आशीर्वाद अड़े आमेन।